கலக்காய் செடி இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். கலக்காய் செடி எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முரண்டு வாங்கியிருக்கு. குறைஞ்சபட்சம் 100 ஆண்டுக்கு மேலே இருக்கலாம். நீ தலை பெருசுன்னு சொல்கிறாங்க, அது இருக்கட்டும். குறைஞ்சபட்சம் 100 ஆண்டுலன்னா இப்படி முரட்டுத்தனமாக இருக்காது. இதுதான் அந்த உணவில்லாமல் வாழும் கலை. இந்த கலையை கற்றுக்கிட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது இல்லையா, அந்த சுதந்திரத்தை பயன்படுத்திட்டு என்ன வேணால் பண்ண முடியும். இப்போ வரை காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீரை மட்டும் இருந்துட்டு கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் நடந்தாச்சு, ஆற்றுல குளிச்சாச்சு, பாபநாசன் திருக்கோயிலை சுற்றியாச்சு, எல்லாம் இந்த காற்று உணவையும் நீர் உணவும் சித்தர்கள் செல்லி கொடுத்துருக்க அடுத்த இது பரிணாம அறிவியலில் இருக்கிற முறை இந்த தாவரம் எப்படி சுவாசித்து வாழுதோ அதே மாதிரி நாங்களும் சுவாசித்து வாழ்கிறோம். அந்த பாதையாக தூய்மையை வச்சுக்கிறப்ப அந்த மஞ்சள் வெளியே போகுது. அந்த மஞ்சளை வெளியே சாப்பிட்ற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தலையை பாருங்க, அவ்வளோதான். இதை சாப்பிட்டாவே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த விஷம்லாம் வெளியே போயிடும். சரியா? நன்றி. இது செய்யணும், இந்த மன பக்குவம் இருக்கணும். ஏன்னா உணவு மேலே இருக்கிற பற்று, அது பிறவி பற்று, அதுக்கப்புறம் மந்தப்பற்று, அப்புறம் வந்து சாப்பிடணும். சரியா?